தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதலே மிதமான மழை பெய்தது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலாணி வழங்க கேட்கலாம். ஜெயலாணி, சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிந்திருக்கிறது, மழையின் அளவு என்ன, தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது, இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும்? வணக்கம். தமிழகத்திற்கு 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தென் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் சில மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதலாக சென்னையில் அதிகாலை நேரம் படி மழை என்பது அதிகமாக பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக காலை 5 மணி முதலாக 7 மணி வரையிலும் மிதமான மழை என்பது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வேளச்சேரி இந்த பகுதிகளில் அதிகமான மழையும், அதே போன்று நுங்கம்பாக்கம், திருவள்ளிக்கேணி ஆகிய பகுதிகளில் மிதமான மழையும் பெய்து வருகிறது. தற்போது வரை மேக மூட்டத்துடன் காணப்படுவதால் தற்போது பயணிகள் தங்களுக்கு மழையில் பாதிப்பு ஏற்படாத வகையில் ரெயின்கோட் உள்ளிட்ட தங்களுக்கு பாதுகாப்பு உபகரணையும் எடுத்துச் செல்லக்கூடிய நிலையே காணப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தில் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதிகளில் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், தமிழகத்தில் அந்த பகுதிகளிலும் நேற்று இரவு முதலாகவே மழை என்பது தொடங்கி பெய்து வரக்கூடிய நிலை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மதுரை, அதிராமப்பட்டினம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான மழை பொழிவு என்பது பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தகவல் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கம் பகுதிகளில் அதிகமாக மழை பொழிவு என்பது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது விட்டிருந்தாலும் கூட தற்போது வரை மேக கூட்டங்கள் என்பது சூழ்ந்து காணப்படுவதால் எப்போது வேண்டுமானாலும் மழை பொழிவு ஏற்படலாம் என்பது போன்ற சூழல் என்பதை காணப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை சென்னைக்கு மிதமான மழை ஒரு சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக மட்டுமே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட சென்னையில் முழு பல்வேறு பகுதிகளில் வான மேக மூட்டத்துடன் காணப்படுவதால் எப்போது வேண்டுமானால் மழை வரும், அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயே பணிக்கு செல்லக்கூடிய பயணிகள் தற்போது தங்களது பணிகளை தொடர்ந்து வருகின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலாணி.